हाय फ्रेंड्स वेलकम टू कैवो நாம மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் பாக்குறோம் இதுக்கு முன்ன வீடியோல வந்து மீன் எப்படி கழுவணும் பாத்தோம் இன்னைக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து நம்ம எப்படி மீன் குழம்பு செய்யலாம் நம்ம ஊர் நாட்டுல கன்னியாகுமரி அந்த இடத்துல எப்படி பண்றாங்கன்னு காட்ட போறேன் இந்த வீடியோல அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இத ட்ரை பண்ணிட்டு இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு கமெண்டா சொல்லுங்க मीन कली वच्चाची इनी एन्ने ना पुरुल तेवें सोल रहे मीन कोलंब दु नम्म फस्ट थ्यांग आरे के नू पर ओर कप थ्यांग तुरीवी वच्च रुके अपर पोड़ी वेंगायो इदु सांबर वेंगायों तो सोल वांगे कुंजमा जीरवो இந்த மூணு பொருளும் போட்டு நல்ல பட்டு போல அரைக்கணும் கொஞ்சமா அரைச்ச பருப்பு இத ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிடுங்க பட்டு போல அரைச்சுக்கணும் மீன் கழுவி வச்சிருக்கோம் அது ஒரு சட்டில எடுத்துக்கிடுங்க மீன் எல்லாம் अरेच मिक्सी कप्पुल नाम अलसी सेतुकणुम मल्लितूल मल्लितूल वीटले त्रिच्चदु मल्ली जीरकम् कडुगु इदेल्लामे पोट्टिरुक्कोम् रेंडु स्पून पोडणुम् वत्तल तूल इदु ओरु स्पून अप्पुरमा कट् पण्णि वच्च मांगा मांगा पोट्टा अदु ओरु टेस्टा इरुक्कुम् नींगा मुरुंगक्काय कूड सेर्त्तुक्कलाम् அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் இதுல கொஞ்சம் புளி தண்ணி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கறங்க அப்புறமா இதுல ஒரு ரெண்டு மிளகாய் இப்படி நேரா கட் பண்ணி போட்டுக்கிடுங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் டேஸ்டா மணமா இருக்கும் அதனால தான் இதெல்லாம் சேக்கறோம் அப்புறமா கருவேப்பிலை उपलब्ध கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சிட்டு வத்தணும் வத்தினா தான் இது டேஸ்டா இருக்கும் குழம்பு இந்த மீன் குழம்புல வந்து எண்ணெய் எதுமே சேர்க்கல ஆனாலும் பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் கொதிக்குது இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடுங்க உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வத்தணும் குழம்பு இன்னும் கொஞ்சம் வத்தணும் மீன் குழம்பு ரெடி ஆயிச்சி தண்ணி நம்ம இவ்வளவு வச்சோம் பாருங்க வத்திருக்கு இது வத்தினாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் மீன் குழம்பு ரெடி